தான் கதை சொன்னார். ஆக்சுவலி நான் நம்ம வீட்டு பிள்ளைக்கு முன்னாடி இந்த படம் தான் சைன் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பிகாஸ் நான் வந்து எப்போவுமே சினிமாவை சினிமாவில் கேரக்டர்ஸை வந்து அந்த கதாபாத்திரம் அந்த ரோல்ஸ்க்கான இதை தான் நான் பார்ப்பேனே தவிர இந்த ஹீரோ ஹீரோயின் அது என்னோட மெயின். என்னோட ஆரம்ப காலத்துலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட படம் எல்லாமே வந்து படத்தில் ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி அந்த அந்த அதில் இதில் போக மாட்டேன். அந்த கேரக்டர்ஸ் தான் இம்பார்ட்டண்ட். அதுதான் அதுதான் வந்து ஹாலிவுட்லேயும் சரி பாலிவுட்லேயும் சரி அது அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்படி பார்த்திங்கன்னா ஹிந்தி படத்தில் ரன்வீர் சிங் அண்ட் ரன்வீர் ஐ திங்க் ரன்வீர் அண்ட் பிரியங்கா சோப்ரா அவங்க ரெண்டு பேரும் சிப்ளிங்ஸாக தான் நடித்தாங்க. ஸோ அந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆங்க. ஸோ எப்போவுமே வந்து அந்த அந்த மைண்ட் செட்டில் நான் எப்பவுமே கதை கேட்க மாட்டேன். எனக்கு என்னோடய கதாபாத்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு தனா கதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப புதுமையாக இருந்தது. ஸோ இந்த காலத்தில் இருக்கிற ஒரு அண்ணன் தங்கச்சி, இப்போ அண்ணன் தங்கச்சின்னா சும்மா அவங்க வந்து அண்ணனுக்காக தங்கச்சி பண்ணுறது தங்கச்சிக்காக அண்ணன் பண்ணுறது அது மாதிரி கிடையாது. இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். இட்ஸ் அபவுட் அவங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. இப்போ நானும் அண்ணனும் அப்படி தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைப்பான ஒரு கேரக்டரைசேஷன். இந்த இந்த கேரக்டர் சூஸ் பண்ண ஒரு விதத்தில் இப்போ ராதிகா அம்மா இங்கே இருக்காங்க. ஸோ ஒரு விதத்தில் அவங்களும் அவங்களோட டைமில் வந்து அவங்க அதை தான் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் எவ்ரி ஆக்டர் ஒரு ஆக்டராக தான் இருக்கணும், நான் ஆக்ட்ரஸாக இருக்கணும்னு விரும்பலை. கோடீஸ்வரி இதில் ஐஸ்வர் ராஜேஷ் பாக்குற துளசி கேரக்டருக்கும் இங்க வந்து மங்கை கேரக்டருக்கும் அவங்க வந்து டூ எக்ஸ்ட்ரீம்ஸ், அதாவது சவுத்துக்கும் நார்த்துக்கும் இருக்கிற அவ்வளோ டிஃப்ரென்ஸ், எங்கேயுமே ஒரு சாயல் கூட இருக்காது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுதான் நான் சொன்னேன், இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கிற ஒரு அண்ணன் தங்கச்சி, ஒரு ஒரு சிட்டியில் இருக்கிற ஒரு அண்ணன் தங்கச்சி அப்படின்ற ஒரு ரொம்ப லேட்டஸ்டான ஒரு வேர்ஷன் அப்படின்னு. நீங்கள் வந்து யூ ப்ரூவ் யுவர் செல்ஃப் அஸ் வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ், நிறையா சேலஞ்சிங் ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க. பட் வென் யூ ஸ்டெப் இன்டு வானம் கொட்டும் செட், ஒரு சீசன்டு ஒரு ஸ்பான்டேனியஸ் பர்ஃபார்மர் லைக் ராதிகா அவங்களோட நீங்கள் பண்ணும்போது வாட் வாஸ் த initial inhibition enna irundha no I already worked with her no in Dharmadurai so enak avanga nalla palakkum and enak vandu I always admired her na vandu paathu rasichirken avangala na avanga padam nari avanga irukanga endradhukku na ellarum epdi thana neenga na vandu na ella avanga illana kuda na idha badhil solven ella interviews la solirken enak avanga mari one of her choices of film andha kaalathila. No, she acted as, I think she was the first heroine, I mean, Savitri Amma Kapro, she was the first heroine to act as a sister. So now, I am taking that credit. எனக்கு அது இப்போ அந்த பாத்தில் நான் வரும்போது ஓகே ஐ டுக் தட் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா இருக்குது சாவித்ரி அம்மா அண்ட் ராதிகா மேம் அண்ட் தென் நவ் ஐ எம் டூயிங் இட். ஸோ இப்போ நிறைய ஆக்ட்ரஸஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் காக்கா முட்டை பண்ண டைமில் இந்த அம்மா கேரக்டர் பண்ணுறதுக்கு யாருமே எனக்கு தெரிஞ்சு ஆக்ட்ரஸஸ் யாருமே அந்த ஏஜில் ஒரு 22 வயசு தான் எனக்கு அப்போது. ஸோ அந்த டைமில் யாராவது அது பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் பண்ணாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ இங்கே பார்த்ததுக்கப்புறமும் ஐ நோ மஞ்சிமா எனக்கு நல்ல ஷீஸ் அ குட் ஃப்ரெண்ட். ஸோ மஞ்சிமா எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணிவிட்டு டார்லிங் ஐம் டூயிங் அஸ் அ சிஸ்டர் ஃபார் விஜய் சேதுபதி அந்த மாதிரி சொல்லும்போது யூஆர் த ஒன் ஹூ மேட் மீ டூ திஸ் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அது தப்பே இல்லை, கேரக்டர்ஸை கேரக்டர்ஸாக பார்க்கணும் அவ்வளோதான். யா யூஆர் அன் ஆக்டர் எண்ட் ஆஃப் த டே. மேடம் மற்ற படத்தோடு இந்த படம் ஸ்பெஷல் இல்லையா? சரத் சார் கூட 23 வருஷம் மெட்ராஸ் டாகிஸ் பிரபு சாரோட பையன் இட் இஸ் நைஸ். இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இட் இஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆக்ட் பண்ண படம். ஏன்னா செட் உங்களகலகலன்னு இருந்து சீன்ஸும் வித்தியாசமாக இருந்தது எல்லாருக்கும் நடிக்கிறதுக்கு. என்ன சொல்கிறோம், ஒரு நல்ல மீட்டி ரோல்ஸ்னு சொல்லுவோம் இல்லை, அந்த மாதிரி எல்லாருக்குமே எனக்குன்னு மட்டும் இல்லை. முதல்ல சரத் அவங்க சார் கூட நடிக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட்
இந்த படத்தில் அவர் வீட்டில் ஜாஸ்தி பேசினாரு, செட்டில் பேச மாட்டார். அண்டு அவர் ஒன்று அவர் ஒன்று நாங்கள் தான் பேசிக்கிட்டே இருந்தோம். அவர் அட்ரஸ் குட் ஃபேன். ஹீ ஸ்போக்ல உங்ககிட்ட தான் பேசினாரு, என்கிட்ட எங்கே பேசினார். லைக் நாங்கள் வந்து ஒரு அவர்கிட்டலாம் ஜாலியாக அட்ரஸ் தான், என்கிட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம். ராதிகா மேம், சரத்குமார் சார், நான், விக்ரம் பிரபு, நான், எங்களுக்கு தான் நிறைய காம்பினேஷன் படத்தில். ஸோ இட் வாஸ் குட்.